வராங்களா? இன்னும் ரெண்டு ஃபேமிலி வரணும் பிரதர். ரெண்டு ஃபேமிலி வரல, வர முடியல, ஊருக்கு போயிட்டாங்க. உங்கள் டீமில் எல்லாரும் வந்துட்டாங்களா பிரதர்? ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். ப்ரைஸ் ஆர் பிரதர், வாங்க சிஸ்டர். ப்ரைஸ் லார்ட் வாங்க. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரதர் வரலையா? வந்துட்டு இருக்காங்க பிரதர். பிரதர் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருங்க, கொஞ்சம் குரூப்பில் போடலாம். பிரதர் நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நான் ஒரு ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி பிரதர். வந்துட்டீங்களா? வர்ற வழியில் எதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தேன் பிரதர், அவர் பிளேடு போட்டுட்டு இருக்கார் பிரதர். இந்த வந்துடுற பிரதர். ப்ரைஸ் லார்ட், என் பேர் ரஞ்சன், இது என் மனைவி பிள்ளைங்க. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். என் பேர் வில்சன், என் மனைவி பிள்ளைங்க. ஸோ நம்ம ரெண்டு டீமும் சேர்ந்து மார்ச் மாதத்தோட ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு பாட்டு, பிள்ளைங்க ப்ரோக்ராம், யூத் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் பிரதர்? பிரியா தலைப்பு என்ன? தெரியலையேப்பா. குடும்பத்தில் முக்கியமானது மகிழ்ச்சி. கரெக்ட் பிரதர், குடும்பத்தில் முக்கியமானது முக்கியமானது மகிழ்ச்சி தான். அது ரிலேட்டடா பாட்டு சொல்லுங்க எல்லாரும். சர்ச்சுக்கு வந்து வெள்ள சட்டை போடுறேன் எப்படி பிரதர்? ப்ரைஸ் லார்ட், 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 சிஸ்டர், ப்ரைஸ் லார்ட், பிரதர். என்னையின் ஆனந்தம், என்னையின் ஆனந்தம், அந்த பாட்டு பாடலாமா பிரதர்? அது வேணாம் பிரதர், அது குரூப்பாக பாடினா நல்லா இருக்காது, தனியாக பாடினா தான் நல்லாயிருக்கும். என்னக்கா நீங்கள் சொன்ன பாட்டுக்கு எப்படி சொல்லிட்டாரு? தெரிஞ்ச கதை தான். ப்ரைஸ் லார்ட் பிரதர், வாங்க பிரதர். ட்ரெஸ் கோடு என்ன போடலாம்? ஒயிட்டே போடலாம் பிரதர். ஒயிட் சுடி, ஒயிட் சாரி போட்டுட்டு ப்ளூ சால் போடலாமா பிரதர்? அம்மா அதெல்லாம் வேண்டாமா, ப்ளூ எல்லாம் வேண்டாமா, ஸ்கூல் யூனிஃபார்மாக இருக்கும். என்ன காரணம், எது சொன்னாலும் அண்ணன் எப்படி சொல்கிறாரு? புதுசாக ஒரு கலரில் ட்ரெஸ் வாங்கிடலாம் பிரதர். ஐயோ பிரதர், அதெல்லாம் வேணாம் பிரதர், ரொம்ப செலவாகும் பிரதர். எவ்வளோ சார் ஆக போகுது? ஒரு ஃபேமிலிக்கு 1000 தான் ஆகும். நம்ம பல்காக வாங்கும்போது கம்மியாகும், மற்ற டீமோட நம்ம ரிச்சாக தெரியும்ல. ஐயோ யாருக்கா இவர்? இப்போதான் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு காசு கேட்டாங்க, அடுத்தது ட்ரெஸ்ஸுக்கா? என் புருஷன்தான். ஐயோ அக்கா சாரிக்கா, என் ஹஸ்பண்டுக்கு சரியாக வேலை இல்லை, ட்ரெஸ்ஸுக்கே 1000 ரூபாய் கேட்டால் ஃபேமிலி ஃபெலோஷிப்பே வேணான்னு சொல்லிடுவாருக்கா. சரி சரி, பயப்படாத பயப்படாத, நான் மனசில் நினச்சேன், அதையே நீ வெளியில் சொல்லிட்ட, வீட்டில் போய் நான் அவரை கவனிச்சுக்கிறேன். சாரிக்கா. பிரதர் வேணாம் பிரதர், இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம் கரெக்ட் தான், அந்த ஒரு நாளைக்காக நம்ம அவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன சொல்கிறீங்க பிரதர்? ஆமாம் பிரதர், எல்லாருக்கும் இந்த மாதம் இன்கம் டேக்ஸ் வர, அதுலேயே பாதி சம்பளம் போயிடும், இருக்கதே போட்டுக்கலாம். சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? ஸ்கிட்டு பண்ணலாமா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா? ஸ்கிட்டு வேணாம் பிரதர், லைவாக பண்ணால் சொதப்பிடும், சவுண்டும் சரியாக கேட்காது, ஷார்ட் ஃபிலிமே வச்சுக்கலாம் பிரதர். எடிட் பண்ணிக்கலாம். ஓகே அப்போது ஷார்ட் ஃபிலிமே பண்ணிடலாம். ஸ்டோரி யாராவது வச்சுருக்கீங்களா? பிரதர் நான் ஒரு ஸ்டோரி சொல்லவா? ஆ சொல்லுங்க சிஸ்டர். ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஒன்று நார்மல் ஃபேமிலி. அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் ஏனோ தானன்னு இருப்பாங்க. சிஸ்டர் இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, பழைத்து வேணா விட்டுருங்க. ஆமாம் சிஸ்டர், ஃபேமிலி மீட்டிங்னாலே ரெண்டு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி நல்லவங்க, ஒரு ஃபேமிலி கெட்டவங்க, காலங்காலமாக இதே தான் போயிட்டுருக்கு. நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக. என்னாச்சு பிரதர், ஜெயிச்சிடுமா? எங்க பிரதர், இது இப்பமே 5 விக்கெட் போயிச்சு, இது வேலைக்காகாது பிரதர். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ஆக்சுவலி பார்த்தனா ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 3 பசங்க இருக்காங்க, அதில் பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை கூட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருக்காங்க. 2வது பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் இன்னும் செட் ஆகலை, வரன் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. 3வது அவங்க பையனுக்கு வந்து வேலையே கிடைக்கல, வீட்டில் சும்மா தான் இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து 2 குட்டிசா தான் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க 3 பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு குறை சொல்கிற மாதிரி சண்டை முண்டி விட்டுகிட்டே இருக்குது.
ஸோ இதே மாதிரி தான் அவங்களோட லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க மனம் திரும்பி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சமாதானமாகிடுறாங்க. ஸோ அதை பார்த்த இந்த குட்டி சாதாங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அதுங்க பயந்து ஓடிடுதுங்க. அவ்வளோதான் பிரதர், நல்லா இருக்கலாம். எனக்கு அது நல்லா இருக்குன்னு தோணுது. எப்படி ஓகே பண்ணிடலாமா பிரதர்? ஓகே தான் பிரதர். மற்றவங்களாம் என்ன சொல்கிறீங்க, ஓகேவா? பிசாசு கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகலாம்ல? ஆமாங்க பிரதர், இன்னும் கொஞ்சம் காமெடியாக கொண்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். காமெடியாக பண்ணலாம். யோன் பிரதர் ஓகேயா? எங்கள் பிரதர் கஷ்டந்தான், இது வேலைக்காகாது. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க பிரதர், இப்பவே 5 விக்கெட் போயிச்சு, இதுல எங்க ஜெயிக்க போகுது? என்ன பிரதர், ஒருத்தர் கஷ்டப்பட்டு கதையை சொன்னா நீங்க பாட்டில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க. சாரி பிரதர், கவனிக்கல, எதுனாலும் ஓகே. யாருங்க அவரு? நான் பேசும்போதெல்லாம் கொட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு. ஓ அவரா பிரதர்? அவர் நீங்க பேசும்போது மட்டும் இல்லை பிரதர், பாஸ்டர் பேசும்போதே கொட்டாய் விடுறாரு பிரதர். அடா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் பாவம்பா, அவர் தொடர்ந்து 3 வருஷமாக நைட் ஷிஃப்ட் போயிட்டுருக்காருப்பா. ஆனாலும் நம்ம சர்ச்சில் நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கிறாருப்பா. ஓ அதான் ரீசனா? தெரியாமல் தப்பாக நினச்சிட்டு இப்படிதான்ப்பா. மற்றவங்களோட உண்மை நிலை என்னன்னு தெரியாமல் அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா அப்படின்னு தெரியாமல் பேசக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன். சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரதர் எதுனாலும் ஓகே தான். ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்லட்டுமா? டீயும் சமோசம் சூடாது, சாப்பிட்டு பேசுவோமா? சிஸ்டர் சமோசா நீங்களா வச்சிருந்தீங்க? ரொம்ப நல்லா இருக்க. நீங்க அப்போ ஒரே வீடு போதும்ல பிரதர்? அப்போ யார் வீட்டில் பெரிய ஹால் பெருசாக இருக்குது, யார் வீட்டில் வைக்கலாம் பிரதர்? நம்ம வீட்டில் வச்சுலாம் பிரதர், நம்ம வீட்டில் ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேம்மா? ஓகே ஓகே பிரதர். வீட்டுக்கு போய் இருக்கு. ஓ நோ, ஒரே நிமிஷம் சிஸ்டர், வந்துடுறேன். என்னாச்சு சிஸ்டர்? ஒரே நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். இவ ஏன் கால் பண்ணுறான்? ஹலோ, என்னம்மா? என்ன நொன்னம்மா, உங்களை யார் நம்ம வீட்டில் வைக்க சொல்லி சொன்னது? ஏன், என்ன இப்போ? கொஞ்சம் அமைதியாக நான் பேசுகிற மாதிரி காட்டிக்காதீங்க, நான் சொல்கிற மட்டும் கவனிங்க, புரியுதா? ஆ ஆ சொல்லுங்கள் பாஸ். அடுத்த வாரம் உங்கள் ஊர்லேருந்து உங்கள் அப்பா அம்மா வராங்க. அவங்க நம்மளையே நம்ம வீட்டில் வாழ விட மாட்டாங்க. ஃபேன் ஏன் தூசியாக இருக்குது, பாத்ரூம் ஏன் பாசியாக இருக்குன்னு ஊர்பட்ட குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் சர்ச்லேருந்து ஷூட்டிங் வராங்கன்னு சொன்னால் அவ்வளவு தான், வீடு குப்பி ஆகிடும். கரண்ட் என்ன ஆகுறது உங்களுக்கு பொறுப்பே இல்லை. வந்தவங்க முன்னாடி எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. ஆமாம் பாஸ், அதை நான் யோசிக்கவே இல்லையா? நீங்கள் எதை தான் யோசிக்கிறீங்க? பாப்பாவுக்கு வர எக்ஸாம் வருது. ஓகே பாஸ், இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது சொல்லி சமாளிங்க. ஃபோனை கட் பண்ணுங்க. திடீர்னு பாஸ் நெக்ஸ்ட் வீக் ஹைதராபாத் போகணும் சொல்லியிருக்காங்க. ஐயோ, அதான் நெக்ஸ்ட் வீக் தானே உங்கள் வீட்டில் ஷூட்டிங் பிளான் பண்ணோம். அதான் பிரதர், அவர் இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு நடிப்பார். அப்போ அதுவும் போச்சா? எங்கே தான் வைக்கிறது பிரதர்? அண்ணா நாங்கள் கிளம்பட்டுமா? பாப்பா வேறு அம்மாட்ட விட்டு வந்துட்டேன். சரி கிளம்புங்க ரெண்டு பேரும். சரி ஓகேங்க பிரதர். அண்ணா நாங்களும் கிளம்புறோண்ணா, நாளைக்கு ஏஞ்சலுக்கு எக்ஸாம் இருக்குண்ணா. சரி பிரதர், அப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. என்ன பிரதர், ஒன்றுமே பிளான் பண்ண மாதிரியே தெரியலையே. சரி ப்ரேயர் பண்ணலாம். என்ன பிரதர்,
ஒன்றுமே பண்ண மாதிரி தெரியலையே, எல்லாம் அப்படியே இருக்கு. சரி விடுங்க பிரதர், பார்த்துக்கலாம் பிரதர். சூப்பர்ண்ணா, யாருக்குமே தெரியாமல் எப்படி எடுத்தீங்க? ஜஸ்ட் எல்லாம் ட்ரை தான் பிரதர். பிரதர் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருங்க, கொஞ்சம் குரூப்பில் போடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி வீடியோவை எடுத்துருங்க. ஆனால் இதில் என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க? வார வாரம் கேப்ரியல் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாரு, அதில் வராத மாற்றமாக நம்ம எடுக்கிற இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்துட போகுது. ஆனால் நம்ம டாபிக் வந்து குடும்பத்துக்கு முக்கியமானது மகிழ்ச்சி, அதை எப்படி காட்ட போகிறீங்க? ஹலோ. நான் தான் வரல, நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. நீ போ, உன்னை கேப் பிடிச்சி போத்துறியதா? சரி பை, நான் அப்புறம் பேசுகிறேன். சும்மா என்ன பிரதர் ஆச்சு? வைஃப்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு 35th வெட்டிங் ஆனிவர்சரியா, அதான் கூப்பிட்றாங்க. அவங்க தான் வயசான காலத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்கண்ணா, நம்ம வேலை வெட்டிலாம் விட்டு போக முடியுமா? சூப்பர் பிரதர், எனக்கு இப்போ தான் நம்ம டாப்பிக்கு மேட்சிங்காக ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்தப்போ ஒரு புடியாதவும் பண்ணல, ஆனால் எல்லோரும் சேர்ந்து இருந்ததே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா இருந்தாலே மகிழ்ச்சி தான். ஆனால் இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் எல்லாரும் ஃபோனு, லேப்டாப்பு, டார்கெட்டுன்னு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்காங்க. என்றைக்காவது ஒரு ஃப்ளட்டு வந்து 3 பவர் கட்டு ஷெட்டவுனு, இல்லை கொரோனா வந்து லாக்டவுன் போட்டால் அப்போ தான் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன் நம்ம கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பத்தையும் நம்ம சந்தோஷமாக வாழ பிழைக்கக்கூடாது? பாஸ்டர் கூட ஒரு வாட்டி மெசேஜில் சொல்லியிருக்காரு, அந்த இளையகுமார் திரும்ப அவங்க அப்பாகிட்ட வந்தப்போ அவங்க அப்பா அவங்க வீட்டில் விருந்தே வச்சாங்க. ஸோ அந்த சின்ன மூமெண்ட்டு கூட நம்ம கொண்டாட்டமாக மாற்றும். இப்போ கூட பிரதரோட மாமனார் மாமியார் 35th வெட்டிங் டேவை கொண்டாடுறாங்க, ஆனால் நம்மளாம் 20th வெட்டிங் டேவை ஞாபகம் வச்சுருப்போமானே தெரியல. அந்த மாதிரியே வாழ்ந்துட்டுருக்கோம். சூப்பர் பிரதர், அப்போ மெசேஜ் இதுதான், எல்லோரும் சேர்ந்து பேசணும். குடும்பத்தில் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கொண்டாட நாமே வாய்ப்பு உருவாக்கணும், அவ்வளவுதான். ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, கிளம்பிட்டியா? இல்லை, இன்னும் கிளம்பல. சரி கிளம்பிடு, நான் 10 வந்துடுறேன். ஓகேங்க, சேர்ந்தே போகலாம். அப்புறம் அந்த ப்ளூ ஷர்ட்டு வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல, ஆமாம், அதை எடுத்து வை. ஓகேங்க. ஹலோ ஹலோ, என்னாச்சு? அப்புறம் சாரி.